பீம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி தங்களான் வெற்றி விழாவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல. ஒரு திரைப்படம் ஏன் எடுக்கிறோன்ற ஒரு கேள்வியோடு இந்த சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமா துறைக்கு வந்தேன். அதன் அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்களான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல வந்து நான் இன்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி. அந்த இந்த வெற்றியை கொடுத்த உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில் ஒரு படம் பண்ணுறது வந்து எத்தகைய ஒரு விஷயமோ, அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில் ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும். அப்போ எனக்குள்ளே இருக்கிற ஒரு அகத்தை என்னுடைய திரைக்கதின் வாயிலாக நான் மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றதுடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்களான். அதை அதன் அளவிலே சரியாக புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்கா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது, டிஸ்கஷன் பண்ணுறது, நிறைய வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்துருக்குறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு வந்து ஏற்படுது. அந்த அளவில் இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமாக கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றியில் என்னோட சேர்ந்து பல பேர் இப்போ பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. ஸோ நான் எப்பவுமே ஒன்று யோசிக்கிறதான், ஏன்னா பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வந்து வெற்றி படமாக அங்கீகரிக்கணுமா, இல்லை பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை வந்து மக்கள் வந்து ஏற்று கொண்டாடணுமா அப்படிலாம் இல்லை. அது வந்து வேலைப்பாடு தான். ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏற்றுக்குது, ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது, அது வந்து நம்ம ஒரு சாதாரண படமாகவும் எடுக்கலாம், இல்லை கஷ்டமான படமாகவும் எடுக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு அந்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. நான் இன்றைக்கி இந்த டைமில் இங்கே நான் நிற்கிறேன்னா டெஃபினட்டாக என்னோடய உழைப்பு தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிற்கிருக்கு. நான் வந்து உழைக்கிறதுக்கு அசராதவன் தான் நான். நான் வந்து என்னை வந்து பயங்கரமாக அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியாக இருக்கிறேன். ஆனால் நான் ஓகே, நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே. ஆனால் என்னை போல இருக்கிறவங்களோட சேர்ந்து இதே மனநிலையோட சேர்ந்து இருக்கிறவங்களோட வேலை செஞ்சால் தான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து என்னை விட பயங்கரமாக தங்களை வந்து ஒப்புவித்து கண்டு பயங்கரமாக வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்களான் டீமில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் வேலையில் இருந்து படத்தில் இருந்த 24 கிராஃப்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ், அண்ட் வந்து ஆக்டர்ஸ், ஆக்டர் அப்புறம் பின்னாடி நடித்த வந்து துணை நடிகர்கள், அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் சேர்ந்த இன்னும் குறிப்பாக வந்து KGF நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்க நீலம்பண்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க. அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது. ஆக்சுவலி வந்து எவ்வளோ என்னுடைய படத்து மேலேயும் என்னுடைய தீராத அன்பும் காதலும் கொண்ட எல்லாம் மட்டும்தான் வந்து எனக்கு இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு நான் வந்து என்ன தரப்புறேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது. தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும், நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து உருவாக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்ப வந்து நான் ஏற்றுக்கிறேன், திரும்ப வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன பதம், எனக்கு பதமே கிடையாது. உங்களுடைய அன்புதான் என்னை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கு. நீங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை. சரி, நம்ம சில டைம் வந்து நம்ம மேல சில எண்ணம் வரதான் செய்யும். ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் எண்ணத்துக்கு பதில் சொல்ற இடத்துல நம்ம நின்றுட்டோம்னு வச்சுங்களா, நம்ம காலையாடு அதுதானே எண்ணம் வந்து விரும்புது. ஆனா அது இல்லாம அதை விட அதிகமா அன்பு போயிட நீங்க இருக்கிறப்ப நம்ம ஏன் வந்து காலப்படணும், நம்ம ஏன் வந்து இன்னொரு பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு இருக்கு. எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு பாசம், ஏன்னா எனக்கு தெரியல ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும், ஏன் இவ்வளவு ஆடணும், இவ்வளவு ஏன் கொண்டாடணும், இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும். வெறும் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் பரவாயில்ல, ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆயிருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவு எனக்கு கொடுக்கணும், படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா அந்த வந்து நார்த் இந்தியா டெல்லி இதுல எல்லா இடத்துலயும் ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆதரவோட நம்மளை
நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளவு நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா, நான் பேசுற கருத்து தான் அவரை வந்து மிக முதன்மைப்படுது, என்னோட ஒர்க் பாட்டு தான் அவரை முதன்மைப்படுது. ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்மளை யாரும் வேல்யூ பண்ணாங்கல்ல. நம்ம என்னதான் பேசலாம், என்னதான் பண்ணலாம், ஆனா ஏதோ அவர் படம் எடுக்கிறதுனா நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நம்முடைய ஒர்க் பாட்டு, நம்முடைய கருத்து, நம்முடைய சிந்தனை, நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புற அந்த அன்பை சரியா புரிந்து கொண்ட பல லட்சம் பலாயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றதுதான் இந்த தமிழனுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையில என்னோட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா என்னுடைய என்னோட திரைக்கதையில வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பிரபா பேசுறப்ப ரொம்ப சூப்பரா சென்சிட்டிவா சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாரு. எனக்கு என்னன்னா கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது திரைக்கதையில உருவாக்குறப்ப நான் என்னன்னா அதை எங்க பயன்படுத்தணும், எப்படி இருக்கணும்ன்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்கு எனக்குள்ள இருக்கும். அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம் அது. அதுல இருந்துதான் இந்த எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வேலையே இப்ப என் கூட சேர்ந்து வேலை செஞ்ச தமிழ் பிரபா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அழகிப்பிரன்னுடைய அந்த பயலாட்டம், அந்த நாங்க எழுதினதை வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேற லெவல்ல மாத்தி கொடுத்தாரு. அது வந்து அவருடைய அந்த டைலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பா மாத்திச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க். ஒரு இது வந்து என்னன்னா, இன்னும் இது வந்து ஒரு பட ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்துல இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால பார்க்க முடியுது. அந்த என் கூட ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டைரக்டர் எஸ் எஸ் மூர்த்தியோட ஒர்க் அவர் பயங்கர நம்ம செம்ம சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஸ்டன்ட் டைரக்டர் வந்து சாமோட ஒர்க், அந்த எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், உமாதேவியோட லிரிக், மௌனம் யாத்திரிக்கா அந்த அறிவு எல்லாமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. நான் அந்த வந்து செல்வா வந்து என் கூடவே எப்பவுமே வந்து பயணிக்கிறேன். அவனுடைய என்னுடைய தேவை என்னன்றதை மீறி வந்து அவனுக்கு வந்து கமிஷனா இருக்கிற ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து இது சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டா இருக்கும். அது தொடர்ந்து என்கிட்ட வந்து அதை பேசிட்டே இருப்பான். ஸோ செல்வாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த காஸ்டியூம் டிசைனரா அனிதா நான் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கல. அந்த வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் படிக்கிறப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க. அந்த ஃபேஷன் ஷோ ரொம்ப சூப்பரா இருந்தது. அனிதா வந்து பெயிண்டிங் தான் படிச்சது, ஆனா வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாலே எனக்கு அப்பத்துல இருந்தே தோணுச்சு. நான் படம் பண்றப்பே வந்து எனக்கு தோணுச்சு அனிதா நம்ம காஸ்டியூம் டிசைனரா கூப்பிடலாம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம வேலை செய்யற இடத்துல வந்து நமக்கு நெருக்கமான இருந்தோம்னு வச்சுக்கலாம், வேலை செய்ய நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும். நான் அப்படியே யோசிச்சேன், எதுக்குதான் தேவையில்லாம கூட கூட்டணும்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம உட்காந்து நம்ம நான் படம் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். அதுல வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ என்ன அவங்களை எப்படி நம்ம ரிசீவ் பண்ண பார்க்க கரெக்டா உட்காந்துருக்காங்களா, அவங்க வந்து பாக்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்ல. அந்த வேலை நமக்கு வேணும்னு நான் யோசிப்பேன். இல்ல என்னோட மைண்ட் பக்கத்துல வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்காந்தாலே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸா மாறிடும். அனிதா வந்து உட்காந்துட கூடாதுன்னு எங்க ஒரு பயம் வேற. சரி அனிதா வந்து செட்ல வந்தோட ஃபர்ஸ்ட் சொன்னதே அதுதான், இந்த தயவு செஞ்சு பக்கத்துல எல்லாம் வந்து உட்காந்து நீங்க வந்தியா ஒர்க் பண்ணு சொல்லுது. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட், செம சூப்பரான ஆர்டிஸ்ட் அனிதா வந்து அவரோட பெயிண்டிங் வந்து செம சூப்பரா இருக்கும். அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே பயங்கரமா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்ல. நான் தான் கேட்டேன், நான் நட்சத்திரம் நகர் இதுல நீயா வந்து காஸ்டியூமா வந்து பண்ணக்கூடாது, ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டியூம் டிசைனரா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வாழ்த்துக்கள் அனிதா. அந்த ஏகன் ஏகாம்பரம் என்னுடைய ஜூனியர், அந்த சம சூப்பரா வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்றேன். அந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அவனுக்கு சார்பட்ட பரம்பரை, வந்து என்ன ஒர்க் பண்ணாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஆர்ட், அந்த டிசைனிங் மேல இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல, அந்த லவ் இருக்குல்ல, அவன் அதை பத்தி நான் சிந்திச்சுட்டே இருந்தது, அதை பத்தி அவன் பேசினது, அதுதான் என்ன நம்ப வச்சது. அந்த வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன், கொடுத்தோன்னு மூணாவது நாள் அவனால முடியல, அவனுக்கு பெரிய ஃபைட் இருக்குது. இங்க இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் தான் சொன்னேன், எப்படியாவது பண்ணிட்டா நீங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் வந்து அதுக்கு நிறைய வேறதான் ஆகணும், சாப்பிட்டா படம் இருக்கு, பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர்லாம் ஆகணும். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பிஸியான காஸ்டியூம் டிசைனரா இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கிறான், பெரிய பெரிய படங்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிருக்கான். அண்ட் வந்து சூப்பரா வாழ்த்துக்கள், தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும். அண்ட் வந்து செந்திலண்ணா விஎஃப்எக்ஸ் அவங்க, நான் தான் போய் கேட்டேன் நான் மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானுகிறதுல தொடர்ந்து வந்துட்டே இருப்பாரு. அண்ட் எனக்கு சில ஒர்க்கெல்லாம் காலாவிலையும் நட்சத்திரம் நகர்லையும் பண்ணாங்க. இந்த ஹைபிரிட் வந்து சில ஃப்ளாஸ் இருந்தது, ஆனால் அதை மீறி இந்த படத்தை வந்து சரியாக முடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு டே நைட்டு ஒர்க் பண்ணி இது
இதுல வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணா இருந்தது வந்து ஹைபிரிட். டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஹைபிரிட்டோட சேர்ந்து தினேஷ் வந்து அதில் பார்த்துட்டு அசன் டைரக்டர், அவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து அந்த ரெண்டு பேரும் வந்து என்னுடைய நண்பர்கள் ஜெய்குமார் அண்ட் தினகர், ரெண்டு பேருமே வந்து டிரெக்டரு. ஜெய்குமார் வந்து புளூசார் படம் பண்ணான் அண்ட் வந்து தினகர் வந்து இப்போ வரப்போ பாட்டன் ராஜா படம் பண்ணியிருப்பான். இவங்க ரெண்டு பேருமே அந்த கடைசி டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அவன் கூட ஜினோன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வந்தான். அவன் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து திலீப் வந்து நமக்கு பெரிய அளவில் பயங்கர சப்போர்ட் பண்ணான். அண்ட் வந்து அந்த எக்கச்சக்கமான ஒரு சப்போர்ட்டில் வந்துதான் அது வந்து அப்படியே பில்ட் ஆகி அப்படியே நிற்குது. அந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து அங்க கூட வந்து நான் என்னோட விரும்பி வந்து வேலை செஞ்சாங்க. அந்த வந்து அந்த கூபை கூபைன்னு பேசுகிற டைலாக் அந்த வந்து சம அவர் ஆனந்தெல்லாம் வந்து அவருடைய கூத்துப்பட்டறை அவர் நடிக்கிறதுன்னு அவரோட நடிப்பை பார்த்து மறந்தேன். நான் ஆனந்த் சாமியை பார்த்து அவருக்கு எதாவது சரியான வேஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வந்து யோசிச்சா இருந்தேன். அந்த இந்த படத்தில் வந்து அது அமைஞ்சது. அந்த வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர், நிச்சயமாக அவருடைய நடிப்பு திறன் வந்து இன்னும் வந்து சரியாக எக்ஸ்போஸ் ஆகலை. அவ்வளோ அற்புதமாக பயங்கரமாக நிகழ்த்துறாரு. அந்த தேங்க்யூ தேங்க்யூ உங்களோட சப்போர்ட். அந்த ஹரி அந்த பிரீத்தி அந்த அசோகன் அந்த பசுபதி அண்ணா பார்வதி மாளவிகா அந்த முத்துக்குமார் அது மாதிரி நிறைய பேர் அந்த கூட நடிச்ச நிறைய நடிகர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து கடைசியாக இரண்டு பேருக்கு நான் வந்து பிரீத்தி வந்திருக்கு. அந்த கடைசியாக இரண்டு பேருக்கு நான் வந்து மிக முக்கியமாக பயங்கரமாக மூணு பேர், ஒன்று வந்து ஜீவி. ஜீவி வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி சப்போர்ட்டு. அவர் அவர் எல்லா ட்வீட்லேயும் எல்லா விமர்சனங்கள்லையும் ஜீவி பேர் வந்து இருக்கும். அந்தளவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு. ஜீவியோடு இருந்த ஜாசன் அப்புறம் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து ஞானவேல் சார், உண்மையிலேயே வந்து ஞானவேல் சார் மாதிரியான ஒரு மனிதனை நான் வந்து பார்க்காம இருந்திருந்தா என்னுடைய திரைப்பயணம் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். அது வந்து அந்த என்னுடைய திரைப்பயணத்தை கடுமையாக இல்லாமல் ரொம்ப இலகுவாக ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாதையில் நடக்கிறதுக்கான ஒரு வழியை அமைத்து கொடுத்தவர் தான் வந்து ஞானவேல் சார். அவரை நான் என்றைக்குமே வந்து நான் நன்றியோடு இருக்க நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அட்டக்கத்தியில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே பிரச்சனையாக இருந்தது. படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஞானவேல் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு சக்தியும் இங்கே இருக்காரு அண்ட் பிரபு மூணு பேரை வந்து படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு சார் தான் கூப்பிட்டு வந்தாரு. அப்படி படம் பார்த்து அந்த படம் பார்த்து வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த நிறுவனத்திலேயே வந்து பல மாற்று கருத்துக்கள் இருந்தது. இந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணணுமா சொல்ற ஒரு பெரிய டிஸ்கஷன் அந்த நிறுவனத்திலேயே இருந்தது. அது எல்லாம் மீறி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும், பெரிய வெற்றி படம் மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா போராடி அதில் வெற்றி அடைந்த பிறகு அந்த படத்திலேயே எனக்கு ரெண்டு படம் பேக் டு பேக் நான் சைன் பண்ண ஸ்டுடியோ கிரீன்லேயே நான் வந்து சைன் பண்ணேன். அண்ட் அதுதான் வந்து ஒன்று வந்து கார்த்தி சார் கூட வந்து பண்ணது. அதுக்கப்புறம் தான் திரும்ப தங்கலான்ல இணைஞ்சோம். தங்கலான்ல பல பிரச்சனைகள் இருந்தது. வணிக பிரச்சனையாக இருந்தது, படத்தை எடுக்கிறது, அந்த மாதிரி எந்த இஷ்யூமே எனக்கு கொடுக்காம படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு அந்த பிரச்சனையும் கொடுக்காம கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் காத்துப்படவே நிறைய பேர் வந்து பேசினாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகாது, நிறைய பிரச்சனை இருக்குது, அவரால் எல்லாம் பண்ண முடியாது, நீங்க என்ன நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கும். ஆனா நான் அவர்கிட்ட ஒரு முறை கூட போன் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்கிறீங்களா, பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோடய நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை. எனக்கு தெரியும் ஞானவேல் சார் எல்லாம் டெஃபினட்டா அந்த படத்தை வந்து பெரிய அளவில் வந்து ரிலீஸ் பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையோட அவர் வந்து மிக அற்புதமா பெரிய சப்போர்ட்டா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாரு. அந்த இன்னைக்கு காலையில கூட எனக்கு வந்து போன் பண்ணாரு, நீங்க வந்து தயாராயிடுங்க ஒரு பெரிய பட்ஜெட்ல பயங்கரமா ஒரு பயங்கரமா ஒரு கமர்ஷியலா முழுக்க முழுக்க கமர்ஷியலா பண்ணு, பெரிய ஹீரோ நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை யாரா அவரு அப்படின்ற அளவுக்கு வந்து தோணுச்சு. அவர் சொன்னது வந்து நான் உங்களை நம்புறேன், நீங்க தம்பி நீங்க உங்களோட உழைப்பு உங்களோட கிராஃப்டோ அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன். டெஃபினட்டா நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசுறாரு. அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல, நிச்சயமா அது வந்து ஞானவேல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிற நேலான அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அந்த தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை மகிழ்ச்சியும். அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ராடினரியா பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பரா வந்து எடுத்துன்னு போயிட்டு வந்து சேர்த்தாங்க. அந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அந்த உண்மையிலேயே வந்து
இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ள கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரே ரீசன் வந்து உண்மையிலே வந்து விக்ரம் சார் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியல ஏன் இவ்வளவு நம்மளாரு, அதுதான் என்னுடைய பயமே. இவ்வளவு ஏன் நம்மளும், இவ்வளவு ஏன் அழைக்கணும், ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு. 52 58 வயசு இவ்வளவு வயசுல இவ்வளவு படங்கள் கடந்து இத்தனை இயக்குநர்கள் கூட வேலை செஞ்சு இவ்வளவு வெற்றியை பார்த்து இவ்வளவு ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளவு அழைக்கணும், எவ்வளவு ஏன் இவ்வளவு டிராமாக்குள்ள எப்படி ஒரு ஒரு கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும், என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு அவர் கூட கேட்டேன். நீங்க இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, ஏன் இவ்வளவு அழைக்கணும், நீங்க திரும்ப ஏன் இவ்வளவு அழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களை எது வந்து ப்ரெஷர் பண்ணுது, எது உங்களை வந்து தூண்டுது, ஏன் உருவாக்கி தந்த அந்த ஏற்றங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து பல பரிணாமங்களுடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு இயற்கையுடைய ஒரு ஆர்டிஸ்டா வந்து தொடர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து பெரிய சாதாரண விஷயம். கமலான் வந்து அவங்களோட அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியா இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா சார், என்னுடைய லைஃப்ல இப்படி ஒரு ஆர்டிஸ்ட நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம், எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நிச்சயமா அப்படி ஒரு விஷயம் திரும்ப நடக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல. அந்த வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பா, ஒரு பெரிய ஒரு அனுபவமா, ஒரு பெரிய லெசனா நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அந்த நான் வந்து அதை சரியா என்னுடைய திரைப்படங்கள்ல திரும்ப நான் அதிகமா நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். அது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பெரிய விஷயம் எனக்கு பண்ணிருக்கிறீங்க, அந்த ரொம்ப 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 நன்றி. அந்த வந்து தேங்க்யூ, தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா. அண்ட் நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் பிரசன்ட் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்கள்ல அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்க வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்கிறீங்களா. அன்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, வன்மம் எல்லாமே இருக்குது. அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய, இன்னும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய, இன்னும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுக்கலாம் அப்படின்றதுல நான் பெரிய உறுதியா இருக்கிறேன். மகிழ்ச்சி, ஜெய் பீம். புதுமட்ட சொல்ல மாந்திரேன், பயங்கரமா உழைச்சாங்க. அந்த வந்து அவங்களோட வாய்ப்புக்கு வந்து ஈடுனே இல்லை. ரொம்ப இந்த கிராஃப்டை சரியா புரிஞ்சுக்கிட்டு என்ன பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே, சஞ்சய்ல இருந்து எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ரியலி சாரி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.